அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது, அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் தினந்தோறும் நல்ல பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இந்த உலகத்திலே இறைவன் எண்ணிலடங்காத படைப்பினங்களை படைத்திருக்கிறான். மனிதனை படைத்திருக்கிறான், மனிதன் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரங்களை படைத்திருக்கிறான், இந்த பூமியை படைத்திருக்கிறான், வானங்களை படைத்திருக்கிறான், தண்ணீரை படைத்திருக்கிறான். இப்படி படைப்பினங்கள் எத்தனை இருக்கிறது என்பதை கணக்கிட்டு சொல்ல முடியாது. இப்போ இறைவன் இந்த உலகத்தில் எத்தனையோ அற்புதங்களை படைத்திருக்கிறான். எத்தனையோ அற்புதங்களை படைத்த இறைவன் முதன் முதலாக படைத்த படைப்பு என்ன? முதன் முதலாக இறைவன் படைத்த படைப்பு என்ன என்று நாம் திருக்குரானை திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு விடை கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கூறுகிறார்கள், இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக, இந்த உலகத்திலே மனிதனை படைப்பதற்கு முன்பாக, இந்த உலகத்திலே எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது, இந்த உயிரினங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்பாக முதன் முதலாக இறைவன் படைத்த படைப்பு என்பது தண்ணீர் என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், வல்லாஹு கலக்க குல்ல தபத்தி மிம்மா என்கிற அழகான ஒரு வசனத்தில் தெளிவாக கூறுகிறான், ஒமின்ஹும் மையம் ஷி அலா பத்னிஹி ஒமின்ஹும் மையம் ஷி அலா ருஜிலைனி ஒமின்ஹும் மையம் ஷி அலா அர்பஇன் யக்ஹுலுகல்லாஹு மா யஷா என்கிற ஒரு வசனம் அழகான முறையில் அடுக்கடுக்காக கூறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள், முதன் முதலாக இறைவன் படைத்தது தண்ணீர், அந்த தண்ணீரின் மீது இறைவனின் சிம்மாசனம் இருந்தது என்று கூறப்படுகிறது. இப்போ இறைவனின் சிம்மாசனம் வருவதற்கு முன்பாக தண்ணீர் ஏற்கனவே இருந்திருக்கிறது என்பதை இங்கே நாம் உறுதியாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கடுத்து நான் ஒரு மேற்கூறிய வசனத்தில் இறைவன் கூறுகிறான், எல்லா உயிர் பிராணிகளையும் மிம்மாயின் தண்ணீரிலிருந்து தான் நான் படைத்தேன். மனிதர் முதற்கொண்டு உயிரினங்கள் முதற்கொண்டு எல்லா விஷயங்களையும் எல்லா உயிரினங்களையும் படைத்தது தண்ணீர். தண்ணீர் இல்லாமல் எதையுமே படைக்கல. அதற்கடுத்து இறைவன் கூறுகிறான், வமினுகும் மையம்ஷி அலா பத்னிஹி, இந்த உலகத்தில் வயிற்றின் மீது ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். வயிற்றில் நடந்து போகக்கூடிய சில உயிர் பிராணிகளை நாம் பார்த்துருக்கிறோம். அதையும் இறைவன் தண்ணீர் இருந்தால் படைத்திருக்கிறான். வமினுகும் மையம்ஷி அலா ரிஜிலைனி, தனது கால்களால் நடந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது, அந்த உயிரினங்களையும் இறைவன் தண்ணீரிலிருந்து தான் படைத்தான். ஒமினுகும் மையம்ஷி அலா அர்பஇன் யக்ஹுலுகல்லாஹு மா யஷா, இப்படி இறைவன் தெளிவுபடுத்தி கூறுகிறான், நான்கு கால்களை கொண்டும் நடந்து செல்கிறதா இல்லையா, அத்தகைய பிராணிகளையும் இறைவன் தண்ணீர் கொண்டு தான் படைத்திருக்கிறான். இப்போ முதன் முதலாக படைத்த படைப்பு என்பது தண்ணீர் என்பதை இங்கே நாம் இலகுவான முறையிலே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் பலவிதமான கண்டுபிடிப்புகளை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் எப்படி தோன்றினான், குரங்கிலிருந்து தோன்றினானா என்ற ஒரு ஆய்வு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சில புத்தகங்களும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது, மனிதன் வந்தது குரங்கிலிருந்து தான் என்று. கிடையவே கிடையாது. ஏனென்று சொன்னால், இறைவன் திருக்குறானில் தெளிவாகவே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான், மனித படைப்பு என்பது மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறது. மண்களை சேர்த்து அதை ஒரு அழகான ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி இறைவன் என்ன செஞ்சானா, அதுக்கடுத்து மனுஷனை படைத்ததாக சொல்லப்படுகிறது. குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் என்று சொல்வது கற்பனையான செய்தி, அது உண்மையான செய்தி அல்ல என்று இஸ்லாம் கூறுகிறது. சில நபர்கள் கூறுகிறார்கள், அது அவர்களுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி இருக்கட்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவு குரங்கிலிருந்து மனிதன் வரல, மனிதிலிருந்து குரங்கும் போகலை. இறைவன் உயிரினங்களை நான் தண்ணீரால் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லாதை ஒன்றை உருவாக்குபவன் தான் இறைவன், இல்லாததை உருவாக்குபவன் தான் கடவுள். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுங்க, அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஒரு ஆண் குழந்தையை பிறந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஆண் குழந்தையினுடைய முக அமைப்பு நம்ம கண் முன்பு தோன்றியதா? குழந்தையாக பிறந்த பின்புதான் அந்த குழந்தையினுடைய முக அமைப்பை நமக்கு தெரிஞ்சது. இப்படி இருக்கிறான் இந்த பையன், இப்படி இருக்கிறான் அப்படின்னு நமக்கு யூகம் பண்ண முடிகிறது. ஆனால் பிறப்பதற்கு முன்பாக அந்த
குழந்தையை பிரசவித்த அந்த பெண்மணியின் வயிற்றிலே குழந்தையாக உருவெடுத்தானே, உருவெடுப்பதற்கு முன்பாக அவன் எந்த நிலையிலே இருந்தான்? நீர்க்கட்டியாக, அதற்கடுத்து இந்திரிய துளியாக, அதற்கடுத்து சதக்கட்டியாக. இப்படி இறைவன் ஒவ்வொன்றாக உருவாக்கி உருவாக்கித்தான் மனித படைப்பை உருவாக்கி தந்திருக்கிறான். ஆக இறைவனுடைய படைப்பை நாம் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் திருக்குர்ஆன் அதற்குண்டான விமோச்சனத்தை தருகிறது. திருக்குர்ஆனை படித்தோம் என்று சொன்னால் மனித படைப்பினுடைய அந்த நிகழ்வுகளுடைய விஷயங்கள் இறைவன் தெளிவான முறையில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான். அதை ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இருந்த போதிலும் இந்த உலகத்திலே முதன் முதலாக படைக்கப்பட்ட படைப்பு என்பது தண்ணீர் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் மூலமாக நாம் உணர முடிகிறது. திருக்குர்ஆனை படிப்போம். திருக்குர்ஆனை படித்து அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.